இந்த உலகத்துல வாழ்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாமே அது அது வாழ்ற சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்பம்சங்களை கொண்டு காணப்படுது. சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் செய்யக்கூடியது, சில மிருகங்கள் வேட்டையாடி வாழக்கூடியது, சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. இப்படி காணப்படுற மிருகங்கள்ட்ட சில சுபாவங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்மளை சுற்றி வாழ்கிற சில மிருகங்கள் பறவைகளோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீர்நாய்கள் பார்த்தீங்கன்னா அதுங்க தூங்கும்போது ஒன்றுக்கு ஒன்று தன்னோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குமா. ஏன்னா அப்படி தூங்குறப்போ அதுங்க தண்ணியில் அடிச்சிட்டு போகாமல் இதை பாதுகாக்கிறதா அதுங்க நினச்சிட்டு ஒன்றுக்கு ஒன்று கையை பிடிச்சிட்டு தான் எப்போவும் தூங்குமா. இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மிருகங்கள்லேயே அதிக எடை கொண்டு மரத்தில் வாழக்கூடிய ஒரே மிருகம் ஹொரங்குட்டான் அப்படிங்கிற குரங்கு இனம்தான். எல்லோ ஹெட் ஜாஃபிஸ் அப்படிங்கிற மீன் இனம் பார்த்தீங்கன்னா தன்னோட வாயில் அடைகாக்குது. அதாவது பெண் மீன்கள் கருவுற்று முட்டையிட்டதும் அதோட இணையான ஆண் மீன் என்ன செய்யுதுன்னா அந்த பெண் மீன்கள் இட்ட முட்டையை வாயில் சேகரித்து அந்த முட்டைகள் குஞ்சு பொறிக்கும் வர தன்னோட வாயிலேயே அடைகாக்கும். எலக்ட்ரிக் ஹீல் அப்படிங்கிற ஒரு மீன் இனம் தன்னோட உடம்புல இருந்து மின்சாரத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த எலக்ட்ரிக் ஹீல் மீன் தன்னோட உடம்புலேருந்து வெளியிடுற மின்சாரம் மூலமாக நல்லா வளர்ந்த ஒரு குதிரையை கூட கொள்ளுற அளவுக்கு அந்த மின்சாரத்தை வெளியிடுதான். கோலா கரடிகளின் கைரேகை மனித கைரேகையை போலவே இருக்குமா. அதாவது மைக்ரோஸ்கோப் மூலம் கூட அந்த மனித கைகளுக்கும் கோலா கரடிகளின் கைரேகைக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கோலா கரடிகளோட கைரேகை காணப்படும்னு சொல்கிறாங்க. கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படிங்கிற பெரிய வெள்ளை சுறா மீனுக்கு 100 லிட்டர் தண்ணியில் ஒரு துளி ரத்தம் கலந்தா கூட அதோட வாசனையை அதுகளால் கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் கலக்கிற சின்ன அளவான இரத்தத்தை கூட இதால் அறிஞ்சு கொள்ள முடியுமா. அந்த மீன்களுக்கு காணப்படும் ஆல்ஃபேக்டரி பல்ப் அப்படிங்கிற ஒரு உறுப்பை பயன்படுத்தி இந்த வகையான வாசனைகளை அது கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க. துருவ பகுதியில் வாழக்கூடிய துருவ கரடிகள் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் காணப்பட்டாலும் அதோட நிஜமான தோலின் நிறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கருமையான நிறமாக காணப்படுமா. துருவ பகுதிகளில் காணப்படக்கூடிய குளிரை சமாளிக்கிறதுக்காக இப்படி கருமையான தோலை அது கொண்டிருக்கதா சொல்கிறாங்க. அதோட வெள்ளை நிற முடி அது துருவ பகுதிகளில் மறைஞ்சு வாழ்கிறதுக்கும் மறைமுகமாக வேட்டையாடுறதுக்கும் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மொத்த பன்றிகளில் பாதி அளவு பன்றிகள் சீனா நாட்டில் விவசாயிகளாக வளர்க்கப்படுதான். அதாவது இந்த உலகத்தில் மொத்தமாக 440 மில்லியன் பன்றிகள் வாழ்கிறதாகவும் அதில் பாதி அளவு பன்றிகள் சீனா நாட்டில் உள்ள விவசாயிகளால் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். பறவைகள்லேயே தீக்கோழி விட்டு கால்கள் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குதான். அந்த தீக்கோழிகள் தங்களோட கால்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் வந்து ஒரு சிங்கத்தையே கொல்லக்கூடிய அளவுக்கு பலமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களில் கடல் குதிரைகளால் மட்டும்தான் ஆண் கடல் குதிரைகள் கர்ப்பம் கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருக்கு. அதாவது ஆண் கடல் குதிரைகள் வயிற்றில் ஒரு பை இருக்குமா, அதில் ஒரே நேரத்தில் 2000 கடல் குதிரை குஞ்சுகளை அந்த கடல் குதிரைகள் சுமக்கும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடிய மிருகம் எதுன்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், சிங்கம் புலி கரடின்னு இப்படி நம்ம ரொம்ப ரொம்ப கொடுமையான மிருகங்கள்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடுமையான மிருகம் எதுன்னு தெரியுமா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்க இந்த கொசு தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடிய விலங்குன்னு சொல்கிறாங்க. அதாவது WHO விட்டு அறிக்கைப்படி வருஷம் 1க்கு 7,25,000 பேர் இந்த கொசுவால் மரணம் அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மழைக்காலத்தில் நம்ம தோட்டங்களில் காணப்படுற நத்தை இருக்குல்ல, அந்த நத்தைக்கு சாதாரணமாக 14,000 பற்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி சில வகையான நத்தைகளுக்கு 20,000 பற்கள் வர இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் விரல் சூப்புறது போல மிருகங்கள்லையும் ஒரே ஒரு மிருகம் சின்ன வயசில் விரல் சூப்புற பழக்கத்தை வச்சிருக்கு. அப்படி என்ன மிருகம்னு பார்க்குறீங்களா, யானை தான். இந்த யானை குட்டி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தன்னோட தும்பிக்கையை சூப்புற பழக்கத்தை வழக்கமாக வச்சுருக்குமா. இறந்தவர்களுக்கு மனிதர்கள் மரியாதை செலுத்துகிற மாதிரியே யானைகளும் பழக்கத்தை வச்சுருக்கான். அதாவது ஒரு யானை இறந்து போயிட்டா அந்த யானை இறந்து போன இடத்துக்கு மறுபடியும் அந்த யானையோட உறவுக்கார யானைகள் வந்து அந்த இறந்து போன யானையோட எலும்புகள் மேலே நின்று அமைதியாக மௌன அஞ்சலி செலுத்துமா.
சில நேரங்களில் தலை குனிஞ்சி அந்த தலையை நிலத்தில் வச்சு கூட மரியாதை செலுத்துமா. இரவில் மட்டுமே வெளியே வர வௌவால் ஒரே ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பூச்சிகளை சாப்பிடும்னு கேட்டால் வாயடைச்சு போயிடுவீங்க. அதாவது ஒரு வௌவால் ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சது 1000 பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுமா. சுறா மீன்கள் இருக்குல்ல, இந்த சுறா மீன்கள்ட்டு தாக்குதல்னால ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10 மனிதர்கள் கொல்லப்படுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இந்த மனிதர்களால் ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் சுறாக்கள் உணவுக்காக கொல்லப்படுதான். மாடுகளால் நின்றபடியே தூங்க முடியுமா? ஆனால் இந்த மாடுகள் படுத்து தூங்குறப்போ மட்டும்தான் அந்த மாடுகளால் கனவு காண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை இருக்குல்ல, அந்த பூனை தான் முழிச்சிருக்கிற நேரத்தில் 30% நேரத்தை தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்றதுக்காகவே செலவிடுமா. நாய்களுக்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்குன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நாய்களால் நம்மளோட ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சிக்க முடியுமா? அப்படி நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கூட இந்த நாய்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் நாயும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சோகமாக இருக்கிற சமயங்களில் நீங்கள் வளர்க்குற நாயும் சோகமாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன ஃபேக்டில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேக்ட் நான் எப்போயெல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ அப்போயெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.